2024ல கண்டிப்பா எனக்கு ஐடி வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது. நான் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 2024ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமா ஃபைனல் இயர் படிக்கிற ஆர்ட்ஸோ அல்லது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கலாம், 2023, 2022, 2021 இந்த இயர்ல பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட்டா இருக்கலாம், நீங்க ஐடி ஜாப்காக பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைக்கு போயிட்டு எப்படா நம்ம கோர் ஐடிக்குள்ள மூவ் ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரெஷராக இருக்கலாம். இந்த மூணு கேட்டகரியோட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எப்படி கோர் ஐடிக்குள்ளே வர்றது, என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி 2024ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ், கிளவுட் டெக்னாலஜி அண்ட் டெவ்ஆப்ஸ். ஸோ இது மூணு தான் ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் நேக்ரோவில் இன்டிவியூலோ போய் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஜாப் ஸ்கில் செட்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை கிளவுட பத்தியோ இல்லை டெவாப்ஸ் பத்தியோ ஆட்டோமேஷன் பத்தியோ டேட்டா சயின்ஸ் பத்தியோ டேட்டா அனாலிஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை நிச்சயமா அந்த ஜாப்ல நீங்க பார்க்கலாம். நான் சொல்றது ஒரு ப்ராப்பரான ஐடி கோர் ஐடி ஜாப்னு சொல்றேன். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஜாப் லிஸ்ட் எடுக்கும்போது 80% ஆஃப் த ஜாப்ஸ் டெஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா இது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நிச்சயமா அந்த கோர் ஐடி ஜாப்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2024ல இப்படிதான் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம என்னோட பேர் பிரதீப் குமார், 12 இயர்ஸாக ஐடியில் இருக்கேன். இப்போ நான் பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஏடபிள்யூஎஸ் லினக்ஸ் அண்ட் பைத்தான் சம்மந்தமாக பயிலகம் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உடுமி சைட்டில் லினக்ஸ் ரைட் அண்ட் எல்இஎம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் கண்டக்டட் ஐடி சப்போர்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் ஃபார் போத் நியூ கமர்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் லாஸ்ட் 7 இயர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஃப்ரெஷர் இருக்கீங்க. யூஸ்வலாகவே கோர் ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு மூணு வழி இருக்குது. ஒன்று ஜூனியர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர் அண்ட் தென் ஐடி சப்போர்ட். ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரெஷருக்கு உண்டான வேகன்சி வரும்போது அது உள்ள ஜாயின் பண்ணி அப்படியே படிப்படியாக அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபீல்டில் வந்துட்டு டெவலப் ஆவாங்க. ஸோ அதுதான் யூஸ்வலாகவே நடக்கும். பட் இந்த மூணுமே இண்டஸ்ட்ரியில் பீக் அந்த ரேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம டவுன்ஃபாலில் இருக்கும். ஸோ இந்த மூணு ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங்ஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இருக்கு, பட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இதுக்கான காரணம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இது ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு இல்லை, ஆட்டோமேஷன் இப்போ வந்துச்சோ அப்பையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோட அந்த கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து 2015ல ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாட் ஜிபிடி 2022ல வந்துடுச்சு. ஸோ இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஜூனியர் டெவலப்பர் வந்துட்டு அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கை, அதாவது 30%, 40% ஒர்க்கை வந்துட்டு இது பண்ணுது அப்படிங்கிறத நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான க்வெஸ்சன்ஸ் நம்ம ரைஸ் பண்ணால் போதும், ஸோ ஈஸியாக அந்த ஒர்க்கை ஒரு சீனியர் எம்ப்ளாயால் பண்ண முடியுங்கிற மாதிரி அளவுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு இந்த சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெசஷன். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணாங்க, பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஐடி இண்டஸ்ட்ரியில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனால வந்துட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நீடு கம்மியான உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு வந்து பெரிய அளவு லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த லாஸை தடுக்கணுங்கிறதுக்காக பல பேர் வந்துட்டு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கில்ஸ் அப்டேட்டா இருந்தவங்க அடுத்த வேலை கிடைச்சி போயிட்டாங்க, கொஞ்சம் அப்டேட் ஆகாதவங்க இனிமே தடுமாறிட்டு தான் இருக்காங்க, அவங்க இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த லெவல் போறதுக்காக. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்ப நான் வந்து நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், இப்ப நான் ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த படிநிலைகள் தான் இருக்கு, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் தென் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது உள்ளார நீங்க வரணும். ஸோ இது உள்ள வந்தாதான் ஒரு ப்ராப்பரான கோர் ஐடி. அப்போ அதுக்கு நீங்க சில விஷயங்கள் கத்துக்கணும். என்னென்ன அது? மேண்டேட்டரியா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்காம கோர் ஐடிக்குள்ள வர முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க கண்டிப்பா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான முழு முக்கியமான காரணம், நீங்க ஒரு டெவலப்பரா இல்லாம இருந்தாலுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கோடிங் தெரிஞ்சிருக்கணும்,
கோடிங் எழுதலாம் கூட அட்லீஸ்ட் இந்த கோடிங் படிக்க தெரியணும். அப்பதான் நம்மளால மாடிஃபை பண்ணி அதோட ஆட்டோமேஷனோட டாஸ்க் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று லினக்ஸ், லினக்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். ஓப்பன் சோர்ஸ், எல்லா இடத்துலயும் பரவாயில்ல, அதிகமா லினக்ஸ் யூஸ் பண்றாங்க, அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் சஜஸ்ட் பண்றது CentOS Ubuntu. லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா சும்மா நீங்க ஒரு அந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அதில் எனக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஒர்க்கை பண்ண தெரிஞ்சா அது மட்டும் பத்தாது. அது இல்லாம லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம், லினக்ஸ் சிஸ்டம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, யூசர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, டிலீட் பண்றது, ஒரு ப்ராசஸ் எப்படி கில் பண்றது, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, டிஸ்கை எப்படி பார்ட்டிஷன் பண்றது, அதுல ஃபைல் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, அது உள்ள நெட்ஒர்க் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி பல வேலைகள் சிஸ்டம் சம்மந்தம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 4 சர்வர், லினக்ஸ் சர்வர் பாத்தீங்கன்னா வெப் சர்வர், இமெயில் சர்வர், டிஎன்எஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்வர்ஸ் எப்படி அதில் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் லினக்ஸ் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பரவலா ஒரு முக்கியமான 4 கான்செப்ட், லினக்ஸ் சிஸ்டம், செக்யூரிட்டி, சர்வர் அண்ட் தென் ஸ்டோரேஜ். இதை பத்தி கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். CentOS சம்மந்தப்பட்டு கத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். Ubuntu-ஆ இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் SQL, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் கிளவுட் டெக்னாலஜி, இதுவும் மேண்டேட்டரியா மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒன்று கத்துக்கோங்க, எதர் AWS ஆர் அஷூர் ஆர் கூகுள் கிளவுட். ஒன்னு கத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்று நம்ம ஈஸியா கத்துக்கலாம். பிகாஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றுதான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் நேம்ல இருக்கும், அதை நம்ம ஈஸியா கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கலெக்டிவா இத்தனை நாலேஜும் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க இன்னிலேருந்தே முன்னெடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லா நாலேஜும் உங்கள்ட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜாவா அல்லது பைத்தான் டெவலப்பரா போகலாம், அப்ளிகேஷன் பில் பண்ணலாம், வெப் சர்வீஸ்க்கு நீங்க பில் பண்ணலாம், பேக்கெண்ட் சிஸ்டம்ஸ் கூட நீங்க அதில் பண்ணலாம். அண்ட் தென் கிளவுட் இன்ஜினியரை போகலாம், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS அஷூர் அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். அண்ட் தென் முக்கியமான ஒரு பாயிண்ட், டெவாப்ஸ் இன்ஜினியரை போகலாம். ஸோ உங்களுக்கு இருக்க இந்த ஸ்கில்ஸை கம்பைன் பண்ணி நீங்க வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணலாம், ஃபுல்லி ஆட்டோமேஷன். அதாவது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட், அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட், இதெல்லாம் நீங்க வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியும். அதுக்கு நான் சொன்ன இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் சும்மா சொல்ல, 100% நிச்சயமா இந்த வேலைக்கெல்லாம் நீங்க தகுதியான ஆள் தான், இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா. இது மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கூட போகலாம், ஒரு டேட்டா அனாலிஸ்ட் அந்த மாதிரி கூட போகலாம், செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் சப்போர்ட். தெரியும் இல்லையா, ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கஸ்டமர் வச்சிருப்பாரு, கஸ்டமர் ஏதாவது இஷ்யூ நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக இந்த ப்ராடக்ட் இன்ஜினியரிங் டீம் கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஒரு சப்போர்ட் ரோல் தான். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆஃப் திங்ஸ், அதுதான் ஃபியூச்சர், அதுக்கும் நீங்கள் போகலாம். கலெக்டிவாக இவ்வளோ நாலேஜ் இருக்கும்போது நான் சொன்ன லிஸ்ட் பண்ண இத்தனை ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க அதில் வேலை தேடி கண்டிப்பாக போகலாம். திரும்பவும் சொல்றேன், 100% இந்த நான் சொன்ன எல்லா வேலைக்குமே நான் சொன்ன நாலேஜ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கணும். சரி சார், எப்படி இத ப்ராக்ரஸ் பண்றது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும். இந்த 3 விஷயத்த மைண்ட் வச்சுக்கோங்க, செல்ஃப் மோட்டிவேஷன், டெடிக்கேஷன் அண்ட் தென் செல்ஃப் வேல்யூவேஷன். கத்துக்கிட்டது மட்டும் பத்தாது, அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கான 2 வெப்சைட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், ஒன்னு லீட் கோட், இன்னொன்னு ஹேக்கர் ரேங்க். இந்த 2 வெப்சைட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ஸை அங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த அந்த டெஸ்ட் பண்ணி பண்ணி ஒரு வட்டி நீங்க பாஸ் ஆகும் போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமா பூஸ்ட் ஆகும். ஸோ நிச்சயமா அதை செஞ்சு பாருங்க. அதை செஞ்சு பாக்குறது மட்டும் இல்லாம அதை நீங்க ஷோகேஸ் பண்ணணும். அப்பதான் 4 பேர் பார்த்து, ஓகே இந்த பையன் வந்து ஃப்ரம் த 0ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸோ லிங்க்டின்ல கிரியேட் பண்ண அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க பண்ற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூச்சம் இல்லாம போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒட்டில் நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு நீங்களே அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, பட் இதை எப்படி படிக்கிறது, எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கன்னா நான் அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்தது, ஸோ வெப்சைட்ல W3 Schools அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க மேபி பார்த்துருக்கலாம், இல்லைன்னா பார்க்காம கூட வந்துருக்கலாம். இந்த வெப்சைட்டை பயன்படுத்துங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க SQL கத்துக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அதுவே உங்களுக்கு டெஸ்ட் என்விரான்மெண்ட்லாம் கொடுத்து அதை எப்படி நீங்க கத்துக்கிறதுன்னு சொல்லி நீங்களே டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே கூட நீங்க வந்து டெஸ்ட் கூட வச்சுக்கலாம், குயிஸ் இருக்கு, எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ SQL மட்டும் இல்லாம நிறையத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் ஐ ப்ரிஃபர் நீங்க இதில் SQL கத்துக்கலாம், HTML, CSS இதெல்லாம் தேவைப்பட்டு நீங்க கத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி சார், கிளவுடு அப்படிலாம் சொன்னீங்களே அப்படின்னா நான் சொல்றேன், AWS ஃபுல் கோர்ஸ் பயிலகம்னு யூடியூப் சேனல்லே அவைலபிளா இருக்கு.
இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்களா, இந்த பார்ட் ஒன் வீ இருக்கு இல்லையா, வாட் இஸ் கம்ப்யூட்டர், அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏடபிள்யூஸோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா கிளவுட் பிராக்டிஷனராவோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம ஜாவாவோட ஃபுல் கோர்ஸ் வீடியோவும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், எப்படி ஜாவா வந்துச்சு, ப்ரோக்ராமிங்னா என்ன. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பைத்தானுக்கும் இருக்கு, எஸ்கியூலுக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தமிழ்ல நீங்க இதை வந்து படிக்கலாம், ஃப்ரீயாவே படிக்கலாம். இப்போ நீங்க உங்கள்ட்ட இருக்க வேண்டியதுல என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெடிக்கேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் வேல்யூவேஷன், இது மூணு ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா அழகா நீங்க இதை படிச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தேவையான வேலைக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்படி ப்ராக்ரஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியர் கட்டா இருக்கும் நம்புறேன். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஒரு வீடியோ நம்ம நிச்சயமா பார்க்கலாம். தேங்க்யூ.